அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க. எல்லாம் வல்ல இறைவன், எல்லோருக்கும் பொதுவான ஆத்மாவின் தந்தை, உங்கள் ஆன்மாவை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையுடன் என்னோடு கூடி பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்களும் நானும் கூடி பயணிப்போம் என்ற நம்பிக்கையுடன் இன்று நான் பதிவிட இருக்கும் காணொளி சமுதாய கலை எடுக்கப்பட வேண்டும் என்பதை இன்று பலரும் உணரக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது முன்பே எல்லோருக்கும் தெரியும், எங்களோட சமுதாயத்தில் வந்து நிறைய வேரோடி போன கலைகள் இருக்கின்றது. அந்த கலைகளை சரியாக விடுங்காமல், அந்த கலைகளில் மாற்றம் ஏற்படாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்றது ஆரம்பத்திலேயே இருந்தது. இடையில் அது எப்படியோ அது வேறு திசையில் சென்றடைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இன்று திரும்ப அதை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே ஆன்மீகமும் அரசியலும் என்று அந்த ரீதியில் மற்றவர்கள் மீது சுமத்த பழிகளை சுமத்தாமல் எம் மீது நாங்கள் செய்த தவறுகள், நாங்கள் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகள் அதை உணர்த்துவதற்காக பேச வேணுமென்றதுக்காக நான் என்னால் முடிந்தவரை அதை நோக்கித்தான் நான் பேசுகிறதுக்கு விரும்பினான். அதற்காகத்தான் நான் என்னை தயார்படுத்தி கொண்டிருந்தனான். இருந்தாலும் சில இடைஞ்சல்கள், சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், அது அது ஆன்மீகப்படி பார்த்தால் எதிர் சக்திகள், எங்களை குழப்புகின்ற எதிர் சக்திகள் வந்து குழப்புவதனால் அது தொடர்ந்து கதைப்பதற்கு சில இடையூறுகள் எனக்கு ஏற்பட்டதனால் கதைக்கவில்லை. தொடர்ந்து கதைப்பதற்காக நான் முயற்சி பண்ண இருக்கின்றேன். அதுதான், நாங்கள் கதைக்கலாம், ஒரு நாளைக்கு 3-4 காணொளி கூட போடலாம். ஆனால் அந்த மனநிலையில் நாங்கள் இருக்க வேணும். ஆனால் அந்த மனநிலைகள் ஏதோ ஒரு வகையில் அது நோயாகவோ அல்ல எதிர் சக்திகளாலேயோ அல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளாலேயோ அது தடைப்படுகின்றதுன்றது உண்மை. அதுதான், இப்போ நாங்கள் மற்றவர்கள் மீது மற்றவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறத விட்டு விட்டு எமக்கு பக்கத்தில் எமது வீடுகளில் எமது குடும்பத்தில் எமக்கான அதிகாரங்கள் கிடைத்ததா, எமக்கான சுதந்திரத்தை மற்றவர்கள் கொடுத்தார்களா அல்லது எங்களை வாழ்வதற்கு விட்டார்களா? உண்மையிலேயே ஒரு மனிதன் தர்மப்படி வாழ்கிறதுன்னு சொன்னால் அவனும் வாழ வேணும், மற்றவர்களுக்கும் வாழ்கிறதுக்கு வழியை விட வேணும். வழி அமைத்து கொடுக்க தேவையில்லை, வாழ்வதற்கான வழியை விட வேணும். இந்த வழியை விட்டாலே இங்கே போராட்டங்களே இருக்காது. அப்போ இந்த சமத்துவமற்ற வாழ்க்கையில் தான் போராட்டம் பிறக்கின்றது. அதுதான் காலப்போக்கில் பெரிய ஒரு யுத்தங்களாக எல்லாம் மாறுமே ஒழிய எங்கேயோ இருந்து மேலே இருந்து கீழே அந்த யுத்தம் உருவாக்கப்பட்டு வராது. அடிப்படையில் இருந்து தான் அந்த யுத்தங்கள், அந்த பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்றது. அந்த விதத்தில் சிங்கள மக்களை விட, முஸ்லீம் மக்களை விட, வெளிநாட்டு மக்களை விட எங்கட மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, இன்று வரைக்கும் இருக்கின்றது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால், தேவர்களே ஏன் நரகாசுரன் கஷ்டப்படுத்தினான்னு சொன்னால், தேவர்கள் வந்து எப்பவும் வந்து குறை சொல்லுபவர்களாக இருந்திருக்கின்றார்கள், குறையே சொல்லுபவர்களாக. அப்போ அசுரர்கள் வந்து அவர்கள் கடின உழைப்பாளிகளாக, அவர்கள் உழைப்பையே நம்பி கடவுள், இப்போ ராவணன் சிவபக்தன் தானே, அப்போ அவருக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்கின்றது, ஆனால் அவர் கடின உழைப்பாளி. தேவர்கள் அப்படி அல்ல, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் கடவுள்கிட்ட வரம் வேண்டி தவம் வேண்டி உழைக்காமல் வாழக்கூடியவர்கள். அதனால்தான் அவன் தேவர்களை கஷ்டப்படுத்தி, பிறகு தேவர்கள் கடவுள்கிட்ட வரம் வேண்டி ராவணனை வதம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. அப்போ அப்படியானவர்கள் எமக்கு பக்கத்திலும் இருக்கின்றார்கள். என்ன பொறுத்த மட்டும் இது என்னுடைய ஒரு குண்டூசியாக இருந்தாலும் இதை எனக்கு உரியது அப்பட்டால் அதை எடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு
வழக்கமாகவும் நான் கற்றுக்கொண்ட பாடங்களாகவும் இருக்கின்றது. அது மற்றவர்களுடையதுண்டா மற்றவர்கள் தான். இது சின்ன குண்டூசி என்று சொல்லி நாங்கள் அதன் மீது கண் வைத்தோமாக இருந்தால் அதுதான் நாளைக்கு ஒரு ராஜ்யத்தின் மீது கூட கண் வைக்கின்ற நிலைமைகள் வரும். அப்போ இன்றைக்கு சாதாரணமாக எங்களுடைய குடும்பங்களிலேயே இந்த சமநிலைகள் இல்லை. சகோதரங்களுக்குள்ளே இல்லை, பெற்றோர்களுக்குள்ளே இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இல்லை, பக்கத்து ஊர்க்காரர்கிட்ட இல்லை. இந்த கலைகள் எல்லாம் எமது மக்கள்கிட்ட தான் இன்றைக்கும் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்து மக்கள் இதில் மிக 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 கேவலமான ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து உண்மையாக நாங்கள் சிங்கள மக்களை தவறாக குறை சொல்லி கொண்டிருக்கின்றோம் உண்டு. அந்த காலத்தில் எனக்கும் தெரியாது, ஏனென்றா பெரியவர்கள் சொன்னதை கேட்டது. இன்றைக்கு நான் பக்குவப்பட்ட ஒரு வயது, பக்குவப்பட்ட மனநிலையில் இருக்கிறதால ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு சிறுமி அல்ல, அனுபவத்தின் பின்னால் என்னால் ஆராய்ஞ்சு பார்க்க முடிகின்றது. உண்மையிலேயே சமுதாய கலை எங்கள்கிட்ட தான் இருக்கின்றது. அந்த கலையை நாங்கள் எடுப்பதற்கு எல்லோரும் உழைக்க வேண்டும், ஒன்றுமே செய்ய வேண்டாம். எங்கட வாழ்க்கையில் நாங்கள் எங்கட வாழ்க்கையும் வாழ வேணும், அதே நேரத்தில் மற்றவர்களை வாழ்கிறதுக்கு வழியும் விட வேணும். மற்றவர்களை வாழ வைக்க வழிக்கிட்டோம் என்று சொன்னால் எங்கட வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் விட்டுடுவோம். அப்படி கடந்த காலங்களில் பல பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கின்றது. மற்றவர்களை வாழ வைக்கின்றோம், மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றோம் என்று சொல்லி எங்கட வாழ்க்கையில் தங்கட வாழ்க்கையில் வாழாமல் இழந்திருக்கின்றார்கள். அது தவறு. அவர்களும் வாழ வேணும், மற்றவர்களை வாழ்கிறதுக்கும் வழிவிட வேணும். சமத்துவமான வாழ்க்கை அது. ஆண் பெண் எல்லோருமே, பெண்கள் இன்றைக்கு பல பெண்கள் வந்து வெறும் பாவைகளாக, பொம்மைகளாக, தங்களை வெறும் அலங்காரப்படுத்துபவர்களாக மட்டுமே நினைத்து கொண்டு ஒரு வெளியில் சென்று ஒரு 10 ரூபா 10 ரூபா உழைக்க வேணும், வீட்டில் இருந்தாவது 10 ரூபா சம்பாதிக்க வேணும் என்ற மனநிலையில் இல்லாத பெண்கள் கூட அதிகமாக இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேணும். அப்போ இதெல்லாம் தவறு. ஏனென்றால் பிறகு அப்படி இருந்துவிட்டு நாங்கள் ஆண்கள் எங்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அப்போ அதுபோல தான் நாங்கள் தமிழர்கள் ஏதோ அடிப்படையில் தப்புகளை வைத்து கொண்டு மற்றவர்கள் எங்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லுறது தவறு. ஆண்டாண்டு காலமாக தமிழன் இந்த கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டிருக்கின்றான். இப்போ வெளித்தோற்றம், வெளியில் உள்ள அந்த பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு மனதளவிலே அவன்கிட்ட அந்த கலாச்சாரத்தின் மகத்துவம் இல்லை. அதுக்கான மரியாதை, அதுக்கான உண்மைத்தன்மை தெரியாமல் வெளியில் நடக்கின்ற உடனட பாவனைகளுக்கு தான் தமிழன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கின்றான். இப்போ அந்த நிலை மாற வேணும். இனிவார சமுதாயத்திலேயாவது அந்த நிலை இல்லாமல் போக வேணும். போனவர்களின் வாழ்க்கை போகட்டும், இனி வருகின்ற சமுதாயமாவது நான் உழைத்து என்னுடைய உழைப்பில் நான் சாப்பிடுவேன், நான் வாழுவேன், மற்றவர்களுக்கு வாழ்கிறதுக்கு வழிய விடுவேன் என்ற சிந்தனைகள் எல்லாம் இருக்க வேணும். சொத்துக்கு காவல் இருக்கக்கூடாது. பலர் இன்றைக்கு தமிழ் மக்கள் வந்து இந்த ஒரு சொத்துக்கு காவல் இருப்பவர்களாக, உடைமைகளுக்கு காவல் இருப்பவர்களாக, வேலைக்கு காவல் இருப்பவர்களாக, வாய்க்காலுக்கு காவல் இருப்பவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் இங்கே வெளிநாடுகளில் இல்லை. இங்கே வெளிநாடுகளில் மக்கள் வாடகை வீடுகளில் உழைக்கிறார்கள், வாடகையை கட்டுகிறார்கள், சாப்பிடுகின்றார்கள், நிம்மதியாக உறங்குகின்றார்கள். இதுதான் வாழ்க்கையாக இருக்கின்றது. அப்போ உலகம் ஒரு காலகட்டத்தில் வந்து உலகத்துக்கேற்ற மாதிரி நாங்கள் வாழ வேணும். இப்போ ராமன் சீதை, ராமன் ராவணன் காலத்து வாழ்க்கையை இன்றைக்கு வாழ வேணுமெண்டு அந்த வரலாற்றை நாங்கள் இப்போ கலிகாலத்தில் எல்லாம் பிடித்து வைத்து கொண்டு அதன்படி தான் வாழ வேணும் என்று சொல்லியெல்லாம் நினைத்து கொண்டு இருக்க முடியாது. இருந்தால் நாங்கள் எங்களை மற்றவர்கள் அடக்க ஒடுக்க, எங்களை தூக்கி எறிய, எங்களை ஒரு அங்கீகாரம் இல்லாமல் எங்களை தள்ளிவிடத்தான் நினைப்பார்கள். அப்போ எல்லாரோடையும் ஒத்து வாழையக்குள்ள நாங்கள் உழைப்பாளிகளாக முதல் தேவர்கள் மாதிரி இருக்காமல் எல்லோருமே ஒரு உழைப்பாளிகளாக, எல்லோருமே இந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு பங்கு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேணும். ஊர் பம்புகளும், தேவையில்லாத கதைகளும், தேவையில்லாத விமர்சனங்களும், தேவையில்லாதவற்றுக்கு காவல் இருப்பதும், இன்றைக்கு எப்பயோ காதலிச்சு போட்டு விட்டுட்டு போன ஒரு பையனுக்காக, அல்ல எப்பயோ காதலிச்சு போட்டோ விரும்பி போட்டு போன ஒரு பெண்ணுக்காக வாழாமல் இருக்கின்றதெல்லாம் தப்பு.
அது அப்படியான நிலைமைகள் எல்லாம் எங்கட சமுதாயத்தில் தான் இருக்கு. மற்ற சமுதாயங்களில் இல்லையென்று தான் என்ன பொறுத்தளவில் நான் சொல்லுகின்றேன். ஏன்னு சொன்னால், அதற்கு அவர்களுடைய அந்த மதம் காரணமாக இருக்கின்றது. எங்கட மக்களுக்கும் வந்து இந்த மதம், இந்து மதம் காரணமாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஈழத்தமிழர்கள் இந்து மதத்துக்கு சொந்தமானவர்கள் அல்லன்றது முதலாவது உண்மை. அது அவர்கள் வந்து ஒரு சிவ வழிபாட்டுக்குரியவர்கள், எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ வேண்டியவர்கள். ஆனால் அந்த இந்து மதத்துக்கு கட்டுப்பட்டதால் தான் இவர்கள், அதற்காக இந்து மதக்காரர் என்ன கோபம் படக்கூடாது. இது உண்மை. இந்த உண்மைகளை நாங்கள் இனியாவது புரிந்து கொள்ளாவிட்டால் நெடுக நாங்கள் ஒரு ஏதிலிகளாகத்தான் வாழ வேண்டி இருக்கும். வாய் திறந்து கதைத்தாலே எங்களுக்கு அந்த கதைக்குரிய மரியாதைகள், அதற்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்காமல் விட்டுடும். உண்மையிலேயே அந்த உணர்வு ரீதியாக மக்கள் வாழ பழக வேணும். ஒரு மனிதனுடைய உணர்வுக்கு முதல் மரியாதை கொடுக்க வேணும். உடை நடை பாவனைக்கு அல்ல, உணர்வுக்கு மரியாதை கொடுக்கறது தான் முதலாவது முக்கியத்துவம். அதுதான் அந்த ஆன்மாக்குரிய மரியாதை. ஆன்மான்ற உணர்வுக்கு மரியாதை கொடுக்க வேணும். இந்த உடலுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தோமாக இருந்தால் இந்த உடலுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அது இந்த ஆன்மா இருக்கும் வரையும் இந்த உடலுக்கான காலம் இருக்கும். ஆன்மா போனவுடன் எங்களுடைய உடல் புதைக்கப்பட வேண்டியது. அப்போ நாங்கள் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அப்போ அதில் வந்த அந்த இந்த வாழ்க்கை மக்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆன்மீகமும் அரசியலும் தங்கி இருக்கின்றது. அப்போ இது ரெண்டும் கலந்து கதைக்கக்கூடியவர்கள் ரெண்டு, இந்த அரசியலும் கதைப்பவர்கள் வந்து இந்த ஆன்மீகங்களையும் வரலாற்றையும் சேர்த்து தேடி படித்து கதைக்கும்போது இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை இதோடு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.